எங்கே இது உங்க பொண்ணா ஏன்டா ரொம்ப பாஸ்டா இருக்குதுங்க மாப்ள சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க பசிக்குது சாப்பிடணும்ல தங்கச்சி வரணும்ல ஆமா நீங்க தங்கச்சிக்காக வெயிட்டிங் அத்தை பொண்ணு மாப்ளை அள்ளிட்டு போறதுக்காக வெயிட்டிங் விட்டு அது தாலி கட்டிட்டு போறிருக்கு டேய் அது கட்டறதுக்குள்ள நீ கட்டிடுற இல்லனா கதை மாறிடும் மாமா ராசாமணி வந்தாதா நான் தாலியே கட்டுவேன் ஏ மாப்ள பசிக்குதுடா ஃபர்ஸ்ட் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க டேய் என்ன பேசுறனே என்ன பேசுறனே என்ன என்ன வாழைப்பழம் நீங்க குரங்கு நினைச்சிட்டியா டேய் நீ மாப்ளை இருக்கறேன்னு பாக்குறே இல்லனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுடா என்ன நடக்கும் அதான் எனக்கே தெரியாதுன்றேன் மாமா ஓ ஓம்பங்க ஏதாவது பேசணுமா பேசு ராஜா ஐ டோன்ட் நோ ஆ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அஜிரே ஓம்பங்க நீ ஏதாவது பேசு போர்த்த நேரம் முடிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு ஆ கரெக்ட்டா இத மட்டும் எல்லா கல்யாணத்துலயும் சொல்றீங்க வேற தெரியாதே சரி அடுப்பு போடு ஐயோ என்னங்க அது இந்த ஊர் கோயிலுக்கு கூட்டி வந்திருக்கீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க ஊர் கோயிலுக்கு போறதுன்னு வழக்கம் உங்க ஊர் கோயில்ல இன்னைக்கு உங்க அண்ணன் கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும்ங்கனே இருந்தாலும் சாமி கும்பிட அடம் பிடிச்சு அதான் நம்ம ஊர் கோயில் கூட்டி வந்தேன் வா இதுவும் நல்ல சக்தி உள்ள சாமி தாம்மா வந்து சாமி கும்பிடு உங்க அண்ணன் கல்யாணம் நீ இல்லாமலே நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க ஏன் தம்பி நாலு பேர் வர இடத்துல ஒரு பட்டு வெட்டி கட்டிட்டு வரக்கூடாது மறந்துட்டேன் ஏய் யார் அது ஐயா வாடா எங்கடா தலதிருக்கு ஓடிட்டு இருக்க என் குழந்தை கல்யாணம்ங்க அவசர ஏற்பாடுன்றதால நம்ம கிட்ட சொல்ல முடியலங்க நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க அப்படியே வந்து அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க சரி சரி சாமி கும்பலான்னு வந்தேன் இப்படி ஒரு உத்தரவு ஆயிருக்கா பா போலாம் வாங்கயா யோ கூப்பிடுயா ஐயா தங்கயா அம்மா இந்தாங்கம்மா ஐயா தங்கயா வரங்க வரங்க பழி விடுங்க வரங்க வரங்க ஐயா வாங்கயா ஆசீர்வாதம் பண்ணுங்கயா கெட்டிமா கெட்டிமா ஐயா காலைய போடுங்க தப்பிச்சு வந்துச்சு வாங்கயா கட்டுனானே वाय मूड சரி உடு தெரிஞ்ச மேட்டர் தான் அவனுக்கு புத்தி அப்படி அவனுக்கு திருந்த மாட்டானுங்க சரிரா உட்ட படுத்துக்காத எந்திரே கோயில் ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட வேண்டாம் அடேங்க அப்பா ஓ ஃபுல் கோல்ட்ரா என்னதுல இதெல்லாம் உங்க பொண்ணுக்கா இல்ல எங்களுக்கா எல்லாம் ஒண்ணுதானேப்பா சொத்து புறாவும் என் பிள்ளைக்கு சீதனமா கொண்டு வந்திருக்கே இனிமேலாவது கூலி வேலைக்கு போகாம பழையபடி ஆள் வச்சு பண்ணையம் பண்ணுங்க அப்பதானே எனக்கும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும் வாங்கிக்கங்கப்பா அத்தை நாங்க உறவு பார்த்தா பொண்ணு எடுத்தோம் வரவு பார்த்து பொண்ணு எடுக்கல தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க இதே எல்லாத்தையுமா யோ ஒரு பாதியாவது வச்சுட்டு போக சொல்லுங்கய்யா மாமா என்ன பேசாம இருக்கீங்களா சரி பேசலாம் எனக்கு தம்பி என்கிட்ட இல்லன்னா பரவாயில்ல இருக்கிறப்போ நீங்க ஏன் கஷ்டப்படணும் இதெல்லாம் உங்க அப்பா எனக்கு கொடுத்தது தானே அது மட்டும் இல்லாம அறுப்புக்கு அறுப்பு நீங்க வேற கொடுத்து இவ்வளவு சேர்ந்திருக்கு கரெக்ட் அதான் எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க என்ன மாமா கரெக்ட் இல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க இல்ல தூக்கி தூர எறிஞ்சிருவேன் தெரியுமா டேய் சும்மா இருடா சரிங்க தம்பி சின்னவனுக்கு தான் புரியல நீ அது வாங்கிக்கப்பா அத்தை உண்டி பொழைக்க கூடாது பொழைச்சு தான் பொழைக்கணும் தம்பி சரியாதான் சொல்லிருக்கான் அடங்க ஒக்கமக்க மூணு பேர் நூல் புடிச்ச மாதிரி ஒரே டைப்ல பேசுறாங்கடா மாமா அதானே இவ்வளவு நேரம் நீ பேசலையேன்னு பார்த்தே இன்ன ஆளாளுக்கு பேசுறீங்க நான் போறடா போங்க நான் ஏன் போகணும் இங்க தான் நிப்பேன் இங்க என்ன இங்க கூட நிப்பேன் பாரு இதர் கூட கொஞ்சம் எடுத்துக்கு மாமா வேண்டாம் பொண்ணுக்கு சீர் கொடுக்க வேண்டியது என் கடமை வேண்டாண்டீங்க சரி சொத்தை தான் வேண்டாம் நீங்க அந்த பண்ட பாத்திரத்தையாவது உள்ள எடுத்து வைங்க பொறக்க போற பிள்ளைங்களாவது புழங்கட்டும் ஏன்பா அப்பா இதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே ஐயா வணக்கங்க வாங்க என் பேத்திக்கு கல்யாணம் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன் கேள்விப்பட்ட உடனே எடுத்துங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ஒரு நிமிஷம் உங்க பேத்தியால ஒரு காரியம் ஆகணும் சொல்லுங்க ஐயா ஏமா எங்க சம்பந்தி வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மருமகளும் நீயும் ஒன்னா படிச்சவங்க தானே ஆமாங்க ஐயா நீ அந்த பொண்ணு கிட்ட நாங்க சொல்ற மாதிரி பேசி அந்த குடும்பத்தை பிரிக்கணும் துரோகம்னு நினைச்சினா சத்தம் போடாம வெளியே போயிரு உன் வாழ்க்கைய நினைச்சினா பணத்தை எடுத்துக்க சும்மா இல்ல 50,000 ரூபாய் இப்ப விட்டனா கழுவி ஆற வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது வேற வழி இல்லம்மா எடுத்துக்கோ Thank you.
கோள சவண்டா யமன பாத்து சீரி சவண்டா டேய் யவண்டா அவன் அடிவத்துக்குள்ள விறகு பெற்றவே டேய் ராஜா நீங்க எப்படி இங்க யார தேடி வந்தீங்க என்ன இல்லல சாருக்கு ரெசிடென்சி மயானம்ங்களா அங்க கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் சார் அங்கேயே வேலை பார்க்கலாமே இங்க யார் உங்களை வர சொன்னது அந்தமா வேலைக்கு சேர்த்திருக்கேன் ஓ ரெண்டு பேர் சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்களா நான் இல்ல வேலை இந்த கர்மாந்திரம் முடிச்சிருக்கீங்க என்ன வேலை இந்த குடிமிக்காரருக்கு இங்க என்ன வேலை இருக்குது வெட்டறது புளக்கறது கட்டை சொல்றாரு துவைக்கிறது வெளுக்கிறது துணிய சொல்றாரு குத்துறது புளக்கிறது அரிசி சொல்றாரு மாமா ஐயோ எல்லாமே பேட் சிம்டம்ஸா இருக்கு இந்த ஆள் வேணாம்ப்பா சச்ச பாவம் வேலை எல்லாம் கஷ்டப்படுறாருல அதுவும் இல்லாம நம்ம கணக்கு பிள்ளைக்கு அண்ணன் மகன் நமக்காக ஜெயில் போனவருக்கு இது கூட சேட் எப்படி மாமா ஏன்ப்பா அவர் ஜெயிலுக்கு போனாருங்கிறதுக்காக எல்லாரும் என்ன மேல அனுப்ப பாக்குறீங்களே அவருக்கு இவருக்கு என்ன மாமா சம்பந்தம் இந்த விசிறி மடிப்பு தலையினுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் அடிக்கடி என் ட்ரீம்ல யமதர்மராஜா மாதிரி வந்து பயமுறுத்துவான்னு சொன்னனே அந்த அனிமல்ஸ் தான் இது முன்னெல்லாம் ட்ரீம்ல வந்தது இப்ப லைவ்ல வந்துருச்சு மாமா அதெல்லாம் உங்க பிரம்மா மாமா அவர் முகத்தை பாருங்க அப்ராணியா தெரியல அப்ராணியா அது ஒரு பிராணிப்பா கிண்டல் பண்ணாதீங்க மாமா கடைக்கு வரேன்னு சொன்னீங்களே வா ஐயோ என்ன தனியா விட்டு போகாதீங்க எனக்கு பயமா இருக்கு துணியை வாங்கி கொடுங்க விடுங்க மாமா துணி எல்லாம் அவனே வாங்கி வா ஐயோ அவன் எனக்கு செலவு வைக்க கூடாது பிளாட்ஃபார்ம்ல சீப்பா வாங்குறோம் மாமா நான் வரேன் மாமா ஐயோ போகாதீங்க விடுங்க மாமா வீட்டை பத்திரமா பாத்து வீட்டை நான் எங்கடா பாத்துக்கிறது என்னையே என்னால பாத்துக்க முடியாது இந்த அனிமல்ஸ் எப்ப என்ன கடிச்சு வைக்கும்னே தெரியாது ஐயோ சார் கூப்பிட்டீங்களா சார் சும்மா இருமுனே ஏன் தொல்லை பண்றீங்க சார் இனிமே நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் சார் நீங்க கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் சார் நீங்க இப்படி பேசுறதே கோவமே இனிமே பேச மாட்டேங்க சார் சார் ஏன் கூப்பிடுறீங்க பேர் சொல்லி கூப்பிடுங்க உங்க பேருங்க சார் தர்மராஜ் இன்சில் சார் எம் எம் தர்மராஜ் எம தர்மராஜ் சார் நீங்க அதே சார் உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார் சரி எல்லாரும் செல்லமா கூப்பிடுங்க அப்படி கூப்பிடுங்க எப்படி கூப்பிடுவாங்க சார் எர்மே எர்மே சார் அது உங்க வெஹிக்கிள் சார் சார் எதுக்கு சார் நமக்குள்ள பேரை சொல்லி கூப்பிட்டு அதை கூப்பிட்டு இதை கூப்பிட்டு எதுவுமே வேண்டாம் சார் நீங்க போறான்னு சொன்னா நான் போயிட போறேன் சார் அவங்க தங்கச்சி மேல உள்ள பாசத்துல எல்லாமே கொடுப்பாங்க உம்மேல உள்ள பாசத்துல உங்க அம்மா உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாதாம்மா அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது எனக்கு புரியுது ஒருத்தனுக்கு வந்த சொத்தை மூணு பேர் அனுபவிக்கிறது அசிங்கம் நினைக்கிறாங்க சரி ஒருத்தனாவது அனுபவிக்கிட்டோம்னு விட வேண்டியதானே அதுல என்ன கஷ்டமா இங்க பாரு அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் சேர்ந்து இருந்தா வாழ்க்கை பூரா நீ வேலைக்காரியா இருக்க வேண்டியதா இங்க வா முதல்ல சின்னவ மேல கை வை அப்பதான் பெருசுங்க ஆடும் குட் மார்னிங் அண்ணி ஆ ஏனுங்க பாக்கெட்ல இருந்து என்ன திருடுன திருடலீங்க பணம் எடுத்துனுங்க என்கிட்ட கேட்டு எடுத்தா அது எடுத்த மாதிரி இல்லனா திருட்டு தான் திருட்டலீங்க பழக்கமுங்க எங்க அண்ணனுங்க எப்ப சட்டை கழட்டி வச்சாலும் கேட்காம எடுக்கணும் கேட்டு எடுத்தாலும் திட்டுவாங்க அது அப்போ இப்போ நான் ஒருத்தி குத்து கல்லாட்ட உட்கார்ந்திருக்கல்ல என்ன கேட்கணும் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் என்னப்பா தயங்கி போற அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா சின்ன அண்ணன் பாக்கெட்ல இருந்து ஒரு 600 ரூபாய் பணம் எடுத்தேன் நம்ம அண்ணி இல்ல கூட 200 ரூபாய் கொடுத்து பாக்கெட் மணியா வச்சுக்கன்னு சொன்னாங்க 1000 தான் அத்தை பொண்ணா இருந்தாலும் அண்ணி அண்ணி தானே ஏய் என்னங்கண்ணா இந்த இதுல 600 ரூபாய் பணம் இருக்கு வச்சுக்க அண்ணி கொடுத்துருக்காங்கண்ணே எவ்வளவு கொடுத்தாங்க 800 ரூபாய் கொடுத்தாங்கண்ணே 800 ரூபாய் இந்த 600 ரூபாய் சேர்த்தா கால் படிக்க டக்குன்னு சொல்ல வேணாமா 1400 ரூபாய் 1400 ரூபாய் தாங்க ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் ஓ கண்ணே என்னங்க இரும பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் எடுத்துக்க ஏன் துர்கா தம்பி பாக்கெட்ல பணம் எடுத்தானா எடுக்கல திருடனா அதான் உள்ள வைக்க சொன்னேன் என்னது திருடனானா பின்ன கேட்காம எடுத்தா அது திருட்டுதான் ஏன் தம்பி ஏன் பாக்கெட்ல பணம் எடுக்கிறது வாங்கிட்டு வந்து கேட்கணும் ஏய் என்ன லுக் விடுற என்னடி நடந்துச்சு ஏய் சின்ராசு பஸ் ஏறிடாத நில்றா ஏய் அடுத்த பஸ் போய்க்கலாம் தம்பி இங்க வந்துட்டே ஏடா தம்பி எவ்வளவு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எடுத்த படுத்து திருப்பி வச்சாமே அப்ப எனக்கு என்னடா மரியாதை என்னடா அது வந்து என்னடா வந்து போய் நான் நீ அப்படியே அத பழகுற என்ன ஒரு நிமிஷம் யோசி பாத்தியா இந்த அண்ணன் உனக்கு வேணாமடா அவன திருடன் சொன்னானே படா அண்ணின் பாக்கம ஓங்கி ஒரு அரை நிந்தா என் தம்பி நான் பெருமை பட்டுறடா ஐயோ அண்ணி அப்படி எல்லாம் ஒன்னு சொல்லனே டேய் எல்லாரும் தெரியும்டா அந்த கழுதை எனக்கு சொல்லிட்டா இந்த
இதெல்லாம் உனக்குதான். இந்த புடி அண்ணன் பணம் கொடுத்துட்டாருனே. அப்ப நான் யாரா? நீங்களும் அண்ணன் தான். குடும்பம் இந்த புடி இந்த பார். இனிமே பணம் வேணும்னா ஏன் பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கணும்? அவ சொல்ற இவ சொல்றதெல்லாம் கேட்காத. ஏதோ நடந்து போச்சு, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு படிப்புல கோட்டை விட்டுறத. நல்லா படிக்க தம்பி. காலேஜ் திருடன் சொல்லிட்டா நீ உக்கார்பா. ஆ ரைட் ரைட். யாராவது ஆலியாரா அடிக்கிறது?